அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023 பிப்ரவரி மாதம் 23 திகதி வியாழக்கிழமை நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, நாட்டை மீட்பதற்கு ஒன்றுபடுங்கள், ஜனாதிபதி அழைப்பு, கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் பலமுறை சிந்திக்கின்றேன் என்கின்றார் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்தில் சகல தரப்பினரும் இணைந்து கொள்ள வேண்டும். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் வரை அனைத்து அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், விவசாயிகள், கல்வியலாளர்கள், பேராசிரியர்கள், பாதுகாப்பு படையினர், போலீசார், அரச உத்தியோகஸ்தர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரியில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, சுகாதார ஊழியர்களின் மேலதிக வேலை நேர கொடுப்பனவை 15% குறைக்க முடிவு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை 15% குறைப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு செலவை முகாமைத்துவப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்தலின் கீழ் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் 15% குறைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் லங்கஸ்ரீ சந்திரகுப்த விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக சர்வதேச நாணய நிதியத்தின் கடனை பெற ஆதரவளியுங்கள், இந்தியா பாரிஸ் கிளப் உறுப்பு நாடுகளின் ராஜதந்திரிகளிடம் இலங்கை வேண்டுகோள் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை இயலுமானவரை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு ஆதரவளிக்குமாறு இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் உறுப்பு நாடுகளிடம் இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் இலங்கைக்கான தூதுவர்கள், உயர் ஸ்தானிகர்களுக்கும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரிக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். கொழும்பில் இலங்கை படையினரின் ஆயுதங்களை களைத்த அமெரிக்க படை நிராயுத பாணிகள் ஆக்கப்பட்டதாகவும் குமரும் விமல் வீரவன்ச என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கையின் தேசிய புலனாய்வு தகவல்களை அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவிற்குள் கொண்டுவரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என கேள்வி எழுப்பிய தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சுயாதீன எதிர்க்கட்சியின் எம்பியுமான விமல் வீரவன்ச இலங்கைக்கு வருகை தந்த அமெரிக்காவின் பென்டகன் முதன்மை பிரதி பாதுகாப்பு செயலாளர் ஜெடிடியாபி ரோயல் தலைமையிலான குழுவினர் ஆயுதங்களுடன் தேசிய புலனாய்வு திணைக்களத்திற்குள் பிரவேசிக்கும் போது எமது புலனாய்வு அதிகாரிகளின் ஆயுதங்கள் களையப்பட்டு நிராயுத பாணிகள் ஆக்கப்பட்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, பணம் பெற்று லைசன் வழங்கி மீன்பிடிக்க இலங்கை கடலில் இந்திய மீனவர்களுக்கு அனுமதி, இழுவை மடி வலை மீன்பிடிக்க ஒருபோதும் அனுமதியில்லை, ஆராய்ந்து வருவதாக கூறுகின்றார் அமைச்சர் அலி சப்ரி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கையின் கடற்பகுதிக்குள் தினமும் 2000-3000 இந்திய மீன்பிடி படகுகள் வரும் நிலையில் அவற்றை தடுக்க முடியாதுள்ளதாக எமது கடற்படையும் கூறுவதனாலேயே லைசன் முறை மூலம் அந்த படகுகளின் வருகையை கட்டுப்படுத்துவதுடன் இந்த லைசன் மூலம் கிடைக்கும் பணத்தை அப்பகுதி மீனவர்களுக்கு பிரித்து கொடுக்கவும் கலந்துரையாடுகின்றோம் என தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இழுவை மடிவலை மீன்பிடிக்க ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என கூறினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக ஜனாதிபதி ரணிலே தேர்தலுக்கு தடை, ஜேவிபியின் எம்பி விஜித ஹேரத் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தேர்தலை தள்ளி போடும் அரசாங்கத்திற்கு ஏற்படும் பாதிப்பு இன்னும் அதிகரிக்கும் என்றும் இதனை புரிந்து கொண்டு தேர்தலை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜேவிபி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் 2299 கீழ் 46 மற்றும் 2299 கீழ் 47 இலக்க வர்த்தமானியில்
வெளியிடப்பட்ட இரண்டு கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே ஜேவிபியின் பிரசார செயலாளர் விஜித் ஹேரதே இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபடுவோருக்கு கடும் நடவடிக்கை, முழுமையாக தடுத்து நிறுத்த அமைச்சர் டக்ளஸ் ஏற்பாடு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஒளிப்பாய்ச்சி, மீன்பிடித்தல், அனுமதியற்ற சுருக்குவலை தொழிலில் ஈடுபடுதல் உட்பட நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்துரையாடினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக ஜனநாயகத்தை அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை வரவேற்க முடியாது, இம்தியாஸ் பாக்கீர் மார்க்கார் எம்பி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. நாட்டில் தற்போது மிகப்பெரிய ஜனநாயக பிரச்சினை எழுந்துள்ளதாகவும் இதுபோன்ற ஜனநாயகத்தை கடுமையாக மீறும் செயல்கள் வேறு எந்த நாட்டிலும் இடம்பெறவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மார்க்கார் தெரிவித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டு, மைத்திரியின் மேன்முறையீடு குறித்து மார்ச் முதலில் தீர்மானம், மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற அறிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் மார்ச் முதலாம் திகதி அறிவிக்கப்படும் என மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக டலஸ் பீரிஸ் எம்முடன் இணைந்தால் மன்னிப்பு, மஹிந்தானந்த அலுத்கமகே எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்திலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்திலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான தரப்பினரை மன்னிக்கின்றோம். அவர்கள் மீண்டும் எம்முடன் இணைந்து கொள்ளலாம் என முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே எம்பி தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் இடம்பெற்றிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். இறுதி அணுசக்தி உடன்படிக்கையிலிருந்து விலகுவதாக ரஷ்ய ஜனாதிபதி அறிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுடன் செய்து கொண்டு ஆயுத கட்டுப்பாடு உடன்படிக்கைகளில் இறுதி உடன்படிக்கையிலிருந்து விலகுவதாக நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அறிவிப்பு செய்துள்ளார். இந்த அறிவிப்பானது யுக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் தொடர்பில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நிலவும் பதற்ற நிலையை மேலும் அதிகரிப்பதாக உள்ளதாக கூறப்படுகின்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். முதலாவது அரையிறுதி இந்தியா ஆசி மோதல் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் கடந்த 10ஆம் திகதி ஆரம்பமான ஐசிசியின் 8வது T20 மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. தொடரில் பங்கேற்றிருந்த அணிகளில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 4 அணிகளும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து ஆகிய 6 அணிகளும் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறி தங்களது நாடுகளுக்கு நடையை கட்டியுள்ளன. இந்த நிலையில் இன்று முதலாவது அரையிறுதிப் போட்டி கேப்டவுனில் மாலை 6:30 இடம்பெறுகின்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறியத்தர எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மத்திய மற்றும் சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும்.
மன்னார் தொடக்கம் புத்தளமூடாக கொழும்பு வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர்களும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம்.